இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட பிஎஃப் கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்காக நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களோட ப்ராப்ளம் என்ன எதனால வந்து கிளைம் வந்து ரிஜெக்டடாக இருக்குது இந்த கிளைம் ரிஜெக்டடாக எப்படி நம்ம சரி பண்ணுறது இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்த ஸ்கிரீன்ஷாட் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பிஎஃப் கிளைம் வந்து என்ன ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஃப் கிளைம் வந்து என்ன ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நிறைய பேருக்கு வந்து மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க சோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஒன்னு நீங்க வந்துட்டு உங்களோட பாஸ்புக் பேஜை இந்த மாதிரி லாகின் பண்ணி செக் பண்ணுங்க இதுல ரீசன் வந்து இருக்கலாம் அப்படி இல்லைனா உங்களோட யூஏஎன் பேஜை லாக்இன் பண்ணி அதில் வந்து பிஎஃப் கிளைம் ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின் இருக்கும் அந்த ஸ்டேட்டஸில் போய் செக் பண்ணுங்கள் ஸோ ரெண்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இதுலையாவது வந்து ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படியும் உங்களுக்கு எதுலேயுமே இல்லை அப்படின்னா என்னென்ன மெயின் ரீசனுக்காக பி எஃப் கிளைம் வந்து ரிஜெக்டட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பாருங்க சோ என்னென்ன ரீசனுக்காகலாம் ரிஜெக்டட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு இவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட கிளைம் வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் டென் சி அண்டு நைன்டீன் ரெண்டுமே அப்ளை பண்ணியிருக்காங்க ரெண்டுமே ரிஜெக்டட் தான் இருக்கு இதில் வந்து டென் சி வந்து எதுக்காக ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமிட் ஃபார்ம் நைன்டீன் அலாங் வித் ஃபார்ம் சி அதாவது ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் நைன்டீனை தான் நம்ம வந்து கிளைம் பண்ண சொல்லியிருப்போம் அதுக்கு அடுத்தது அதுக்கு பின்னாடி தான் வந்து டென் சி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் பட் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ரிவர்ஸில் அப்ளை பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் நம்பர் டென் சி அதுக்கப்புறம் ஃபார்ம் நம்பர் நைன்டினை வந்து கிளைம் போட்டிருப்பாங்க ஸோ அந்த ரீசனால தான் இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம்மிட் ஃபார்ம் நைன்டீன் அலாங்க் அப்படின்னு போட்டாலே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நம்பர் நைன்டீன் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம் இவங்க ஃபஸ்ட்டு வந்து கிளைம் போட்ட அந்த ப்ரொசீஜரே வந்து தப்பு ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கிளைம் போடும்போது ஃபஸ்ட்டு ஃபார்ம் நம்பர் நைன்டீன் அதுக்கப்புறம் டென்சி வந்து கிளைம் போடுங்க இந்த ப்ராப்ளம் சரியாயிரும் அடுத்தது வந்து நைன்டீனில் வந்து என்ன ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதையும் சரி பண்ணால் மட்டும்தான் கிளைம் வந்து செட்டில் ஆகும் இதை ஃபஸ்ட்டு ரீசனால மட்டும் இதை சரி பண்ணால் மட்டும் செட்டில் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செட்டில் ஆகாது அடுத்து ஒரு பிரச்சனை இருக்குது அடுத்த செகண்ட் ரீசனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஓஎல் கிவன் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அதாவது டேட் ஆஃப் எண்ட் வந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க பட் கான்ட்ரிபியூஷன் அப்படி இல்லைனா என்சிபி டே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் அப்டூ எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அப்டேட்டட் ஆயிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது டேட் ஆஃப் லிவிங் வந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதோட முடிஞ்சிருச்சு ஆனால் கான்ட்ரிபியூஷன் அப்படி இல்லைனா டே ரெமிடென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எட்டு மாதம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் ஆயிருக்கு அது ஏன் அதை வந்து கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா டேட் ஆஃப் எண்டை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை கரெக்ட் டிஓஎல் இதை வந்து ஒன்று கிளாரிஃபை பண்ணுங்க என்ன ரீசனுக்காக இவ்வளோ மாதம் வரைக்கும் ஒன்று அந்த கான்ட்ரிபியூஷன் டெபாசிட் வந்து பண்ணியிருக்காங்க இல்லை கரெக்ஷன் டு டிஓஎல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்டோட பாஸ்புக்கை வந்து செக் பண்ணுங்க இவங்க வந்து நமக்கு பாஸ்புக் வந்து சென்ட் பண்ணலாம் லாஸ்ட் பேஜில் வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக கான்ட்ரிபியூஷன் இருந்து எத்தனை மாதத்துக்கு கிரெடிட்டட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க உங்களுக்கு டேட் ஆஃப் எண்டு வந்து பன்னெண்டாவது மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபது பன்னெண்டாவது மாதத்தோடு உங்களுக்கு டேட் ஆஃப் எண்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் வந்து ஆக கூடாது ஒரு மாதத்தோட வேணா டெபாசிட் ஆகலாம் ஆனா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மாசம் டோட்டலாக எட்டு மாதத்துக்கான கான்ட்ரிபியூஷன் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக கிரெடிட்டட் ஆகிருக்கு அந்த மாதிரி கிரெடிட்டட் ஆகிருந்தது அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் எண்டை வந்து கரெக்ஷன் பண்ணுங்கள் இதை கிளாரிஃபை பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட டேட் ஆஃப் எண்டு வந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு இருக்குல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏதாவது ஒரு டேட்டை போட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட டேட் ஆஃப் எண்டை வந்து அப்டேட் எடுத்து பண்ணுங்க ஸோ இதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் மட்டும்தான் வேணும் ஸோ அந்த ஃபார்மை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணனும் இதை வந்து அப்டேட்டட் பண்ணி உங்களோட கம்பெனில சீ லெண்ட் சைன் வாங்கி அதை வந்து பிஎஃப் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் எண்டை வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ்க்கு டேரெக்டாக போக முடியல அப்படின்னா உங்களோட கம்பெனியில இதை கொடுத்து நீங்க சீ லாண்ட் சைன் வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை பிஎஃப் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க பட் அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் டிலே ஆகும் அவங்க எந்த டைம்ல ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போதான் கொடுப்பாங்க இதனால வந்துட்டு சீக்கிரமாக கரெக்ஷன் ஆகாது அதுக்கு தான் டேரக்ட்டாக கொடுக்க சொல்றது ஸோ இந்த மாதிரி கொடுத்து நீங்க உங்களோட டேட் ஆஃப் எண்டை வந்துட்டு அப்டேட்டட் வந்து பண்ணிடுவாங்க அப்டேட்டட் பண்ணதுக்கப்புறமா நீ உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி செக் பண்ணுங்க டேட் ஆஃப் எண்ட் வந்து மாறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் கிளைம் போடுங்க கிளைம் போடும்போது ஃபஸ்ட்டு ஃபார்ம் நம்பர் நைன்டீன் அதுக்கப்புறம் டென்சி அப்ளை பண்ணுங்கள் ரிவர்ஸில் அப்ளை பண்ணாதீங்க ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த கிளைம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து செட்டில் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் பட் இந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணாமல் நீங்கள் எத்தனை டைம் கிளைம் போட்டாலும் உங்களுக்கு ரிஜெக்டட் தான் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாஸ்புக்கை செக் பண்ணுங்கள் எட்டாவது மாதம் வரைக்கும் கான்ட்ரிபியூஷன் கிரெடிட்டட் ஆயிருந்ததுன்னா ஏழாவது மாதத்தில் டேட் ஆஃப் எண்டை போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு டேட்டை சூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க அப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகிடும் ஸோ இப்போ வந்து இவங்களோட அக்கௌண்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருந்தது இதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணுறது இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட அக்கௌண்ட்லேயும் இது மாதிரி வந்து ரிஜெக்டட் ஆயிருந்தது அப்படின்னா நான் சொன்ன இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாகவே ரிசால்வ் வந்து பண்ணிக்கலாம் தேங்க் ஃபார் வாட்சிங்